சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தாங்க. முத்து மூவியாக இருக்கட்டும் இல்லை சந்திரமுகி மூவியாக இருக்கட்டும், இந்த ரெண்டு படத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான் மக்கள்லாம் நாங்கள் அடிமை சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமை தான். முத்து மூவி வந்து 1995 ரிலீஸ் ஆகி அப்போ வந்து 22 கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கு ஜப்பானில் மட்டும். தற்போது ரிலீஸ் ஆன RRR மூவி ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ் கோடிகளோட ப்ரொமோஷன்ஸுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜப்பானில், ஒரு 20 கோடி தான் வசூல் எடுத்திருக்குங்க. தற்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரமுகி முத்து போன்ற மூவியெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அப்படின்னா வசூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா RRR மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பெரிய பிராண்டர் ரிலீஸ் ஆச்சு 2022. இதே 2020 சந்திரமுகியும் முத்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஜப்பானில் மட்டும் 100 to 150 கோடி ரூபா வசூலாக இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைங்க. எப்பவுமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான்.